2017 ஆண்டு வெளியான த ஸ்கொயர். இந்த படத்தோட இயக்குனர் ரூபன் ஆஸ்ட்லாண்ட். இந்த படத்தோட ஹீரோட ஃபோன் வந்து திருடப்பட்டிருக்கும். இது உண்மை நடந்த நிகழ்வை இந்த டேரக்டர் கேட்டு அதை இந்த படத்தில் யூஸ் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த டேரக்டரோட ஃபோனை ரியல் லைஃப்பில் இவரோட ஃப்ரெண்டு திருடி இருக்காரு. இந்த படத்தில் ஒரு ஈவெண்ட் நடக்கும். அந்த ஈவெண்ட்டில் ஒரு நபர் அசிங்கசிங்கமாக பேசிட்டு கை தட்டிட்டே இருப்பார். இந்த நோயோட பேர் என்னன்னா ட்ரௌட்ரி சிண்ட்ரோம். இதுவும் ரியலாக நடந்த ஒரு இன்சிடென்ட். இந்த டேரக்டர் கேள்விப்பட்டு தான் இந்த படத்தில் வச்சிருந்தார். இது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட கடைசியில் ஒரு நிகழ்ச்சி நடக்கும். அந்த நிகழ்ச்சியில் குரங்கு மாதிரி ஒரு மனிதன் வருவார். அவர் அந்த இடத்துல அந்த கேலட்டாலாம் பண்ணுவார். இதுவும் உண்மையாகவே ஸ்வீடனில் நடந்த ஒரு நிகழ்ச்சி தான். ஆனால் அது குரங்கு மாதிரி இல்லாமல் டாக் மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் வந்து பண்ணியிருந்தார். இந்த படம் டென்மார்க் நாட்டில் வந்து பெஸ்ட் ஃபாரின் ஃபிலிம் ஆஸ்கர் அவார்ட் நாமினேட் பண்ணாங்க. இந்த படத்தில் நிறைய இடத்துல ரியலாகவே மங்கி வரும். அது இந்த டேரக்டர் கிட்ட கேட்டிருக்காங்க, எதுக்காக நீங்கள் அந்த மாதிரி வச்சுருக்கீங்கன்னு. அதுக்கு இந்த டேரக்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த படம் நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் எதிர்பார்க்குற விஷயம் இந்த படத்தில் வராது, எதிர்பார்க்காத விஷயம்லாம் இந்த படத்தில் வரும் அப்படின்றது உங்களுக்கு புரியணுன்ற காரணத்துக்காக தான் நான் அந்த மாதிரி வச்சுருக்கேன்னு சொல்லியிருக்காரு.